வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் பிரபின் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆயிரம் ரூபாயை ஆயிரத்தி ஐநூறுவாக கூட்டுவதற்கான ஆலோசனை நடைபெற்று வருவதாகட்டு ஒரு தகவல் வெளியாகி உள்ளது ஸோ அந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூவாக அப்ளை பண்ணுவதற்கான ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது அந்த இரண்டு தகவலும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம வந்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்திங்கன்னு செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினான தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்பொழுது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வச்சு இதுவரைக்கும் ஐந்து தவணை கொடுத்துருக்காங்க இனி வர காலங்களில் பார்த்திங்கன்னா இது ஆயிரத்தி ஆக கூடுதலாக கொடுக்கப்படும் சொல்லிட்டு அதற்கான ஆலோசனை நடைபெற்று வர்றதாட்டு ஒரு தகவல் வழியாகி உள்ளது இனிப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இனிப்போ எலெக்ஷன் நடைபெற இருப்பதால் அதற்கான பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க அதனால் பார்த்தீங்கச்சோன்னா நம்முடைய டிஎம்கே கவர்மெண்ட்டு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆட்டு கூடுதலாக வழங்குவதற்கான ஆலோசனை நடைபெற்று இருப்பதாட்டும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது ஸோ இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஐந்து தவணை தொகை ஆயிரம் ரூபாய்த்து கொடுத்துட்டு வராங்க இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணதில் பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் பேரில் ஆல்ரெடி ரெண்டு லட்சம் பேர் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு கண்டு ரெண்டு லட்சம் அஞ்சாவது தவணை தொகை ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வழங்கப்பட்டது அதில் அவங்களும் கூடுதலாக சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு ஆயிரம் ரூபா வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் மேல்முறையீடு செய்து ரெண்டு லட்சத்தை தவிர மீதமுள்ள ஒம்பது புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு இனிப்போ அவங்களுடைய விண்ணப்பம் எதனால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் எந்த ரீசனுக்காண்டி ரிஜெக்ட் பண்ணது பட்டதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது நாங்கள் ஒம்பது புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் பேர் மேல்முறையீடு செய்து எங்களுக்கு பணம் வருமா வராதுன்னு சொல்லிட்டு அதற்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு மாதத்துக்குள்ள உங்களுடைய விண்ணப்பத்தை விசாரணை பண்ணி முடிவெடுக்கப்படும் சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லிடுறாங்க ஸோ அது கன்ஃபார்ம் இல்லை அது எப்படின்னு சொல்லிட்டு வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் இருக்குது ஸோ சம்டைம் உங்களுடைய விண்ணப்பம் எந்த ரீசன் ஏன்ட்டு ரிஜெக்ட் பண்ணின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்தாலே உங்களுடைய விண்ணப்பத்தை அவங்க நிராகரிச்சுட்டாங்க ஸோ அதனால் இனி காத்திருக்கேன்னா இன்னும் ஓரிரு மாதத்துக்குள்ளால் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுவதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி ஜனவரி மாதம் இறுதிக்குள் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு அப்டேட் அவங்க இது வரைக்கும் கொடுக்கல ஜனவரி பிப்ரவரி மாதம் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் அதை அதற்கான அப்டேட் வரும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது உங்களுடைய குடும்ப அட்டையன் எங்களுடைய தரவுகளில் கிடைக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் ஷோ ஆனவங்களும் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணலான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு ஆல்ரெடி தகுதியாக இருந்தும் விண்ணப்பம் பண்ண தவறியவர்களும் விண்ணப்பம் பண்ண மறந்தவர்களும் இந்த திட்டத்திற்கு புதுசாகட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க வேறு யாருமே இந்த திட்டத்திற்கு புதுசாக அப்ளை பண்ண முடியாது ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி அவங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரிச்சிருந்தாலோ அதுக்கப்புறம் நீங்கள் மேல்முறையீடு செய்து மேல்முறையீடு சாட்டை நிராகரிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த புது சாட்டு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லிடுறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நியூவாக யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள அப்டேட்டு அதுக்கப்புறம் நியூ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி உள்ள இந்த கலைஞர் மகளிர் உரிமை உள்ள கண்டிஷன் தான் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொந்த வாகனம் இருக்கக்கூடாது உங்களுடைய ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது உங்களுடைய குடும்பத்தில் யாரிடம் யாருமே கவர்மெண்ட் வேலை இருக்கக்கூடாது உங்கள் குடும்பத்தில் யாருமே இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறது இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதற்கான அமௌண்ட்டும் வராது நீங்கள் அந்த திட்டத்தில் இருந்து நிராகரிச்சிருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்பொழுது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்த புதிய அப்டேட் ரெண்டு அதாவது பார்த்திங்கன்னா நியூ அப்ளை பண்ணுறதற்கான அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கான கூட்டுவதற்கான ஒரு அறிவிப்பு அதாவது இனிப்பை சீக்கிரத்தில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் தான் வெளியாகி உள்ளது அதற்கான ஆலோசனை தான் நடைபெற்றிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கும் வரை வர உங்களோட மறுத்து உங்கள் பிரபீன்